அங்க தாங்கட்டது இல்லாம தான் மனத்தையே அழைச்சுதான். அந்த குத்த நீங்களே பாருங்க. த்ரீ ரோசஸ் கம் ஹியர். This is for you. This is for you. Looks like me. பல ரிப்போர்ட்ஸ், என் சோக கதைக்கு வச்ச பேர் மர்ம மண்டல பாதிப்பு. மது மாத போதையை விட செல்போன் போதை கொடுமையான. செல்போன் போதைக்கு என் வாழ்க்கையை என் பேர் சிராஜ். என் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஏன் நாளாக தான் இருந்துச்சு அந்த நாள் வர வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வித்தியாசமான பக்கங்களாக மாறிடுச்சு. என் வாழ்க்கை புத்தகத்தில் பல ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ், எல்லாமே ஒரே கதை தான், என்னோடய சோகக்கதை. அந்த கதை இதே வயசில் நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கையே சோகமாயிரும். படமாக பாருங்க, உங்களுக்கே புரியும். குழந்தைகளா, என் கூட வாங்க, லெட்ஸ் ப்ளே கிரிக்கெட். ஜுகி, நீ வரையா? ஆதிஷ், நீ என்ன சொல்ற? நீங்க அப்படின்ட்டு நான் சொன்னாதே. செல்ஃபோன் போதைய எங்கிட்டிருந்து மட்டும் இல்லை, என் தம்பி தங்கச்சிக்கிட்டு இருந்து வரட்டணும். ஹலோ. ஆ ப்ரோ, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை கிரிக்கெட் விளாண்டு நீங்கள் உடைக்கணும். ஏன் எதுக்குங்கிற டீட்டெயிலை உங்களை நேரில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். என்னோட கிரிக்கெட் ஷாட் ஸ்னைப்பர் ஷாட் மாதிரி உங்கள் ஜன்னலுக்கு நான் விற்கக்கூடிய தப்பவே தப்பாது. வர தம்பி பால. நண்பனும் கடவுள் தான்.